உணவுகளில் அசைவ உணவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம அதில் மீன் உணவு என்று ஒன்று இருக்குது, மிக அருமையான உணவு. ஆனால் யார் எதை சாப்பிடணும்னு தெரியாமல் சாப்பிட்டுருக்கோம். ஆற்று மீன் இருக்குது, ஆற்றங்கரை படுகையில் இருப்பவர்கள் ஆற்று மீனை சாப்பிட்டால் ஒன்றும் செய்யாது. கடல் மீன் இருக்கிறது, கடற்கரை ஓரமுள்ள பகுதிகளில் இருப்பவர்கள் கடல் மீன்களை எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் குளத்து மீன் இருக்கிறது, ஏரி மீன் இருக்கிறது. இந்த குளத்து மீன் குளம் இருக்கிற பகுதிகளுக்கு, ஏரி மீன் ஏரி இருக்கிற பகுதிகளுக்கு. மீன்கள் சிறந்த உணவுகள். அந்த மீன்களிலேயே கடல் மீன்களை எடுத்துக்கொண்டால் நமக்கான உணவு என்பது சிறிய சிறிய மீன்கள் என்பது மிக சத்தான உணவுகளாகும். சின்ன சைஸில் இருக்கும். சுறா மீன் ஒன்று இருக்கிறது, பால் பெருக்கு என்று சொல்வார்கள். சுறா மீன் இருக்கிறது, அது குழந்தை பெற்ற பெண்களுக்கு பாலை பெருக்குவதற்காக அந்த உணவை சமைத்து தருவார்கள். பொதுவாக மீன்களை கடலில் பிடித்தவுடன் சாப்பிட்டால் இனிப்பாக இருக்கும். கடலில் பிடிச்சிட்டு வந்தவுடனே இந்த ஐஸ்கட்டி போடாமல் நேரடியாக வாங்கி அதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அது இனிப்பாக இருக்கும். மீன்களை குழம்பு வைத்து சாப்பிடுவதுதான் தமிழனுடைய பண்பாடு. வறுப்பது தமிழனுடைய பண்பாடு அல்ல, சமையல் முறை அல்ல. காசு கொடுத்து வாங்கியும் அந்த உணவை வீணாக்குறங்க. மீன்களை நீங்கள் வறுத்தீர்கள் என்று சொன்னால் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் வீணாகி போய்விடுகிறது. ஒரு உணவில் உஷ்ணம் அதிகமாக நேரடியாகப்பட்டால் அதனுள்ள மூலக்கூறுகள், சத்துக்களான மூலக்கூறுகள் எல்லாம் வெளியே போய்விடுகிறது. அதனால் மீன்களை குழம்பு வச்சு சாப்பிடுங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு 3 வயது கடந்த பிறகே மீன்களை வாரத்தில் 2 நாளுக்காக கொடுக்க ஆரம்பிங்க. வாரத்தில் 2 நாளுக்காக கொடுக்க ஆரம்பிங்க, குழம்பு வச்சு கொடுங்க. இன்னும் சொல்லப்போனால் மீன்களை அவித்து சாப்பிடுவது நல்லது. இட்லி அவிக்கிற மாதிரி மீன்களை கீறிட்டு அதில் வந்து உப்பையும் மிளகையும் திணித்து விட்டு மீன்களை கீறணும். இட்லி குண்டானில் அவிச்சு சாப்பிட்டு பாருங்களேன், மிக அற்புதமாக இருக்கும். ஆறி போனால் சாப்பிட முடியாது, அவ்வளோதான் விஷயம். சுட சுட சாப்பிடணும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து மீன் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அதோடு நிறுத்திக்கணும். கூடவே கறி குழம்பு வந்துடக்கூடாது, கூடவே கருவாட்டு குழம்பு வந்துடக்கூடாது. மீன் குழம்பு என்றால் காய்கறி கூட இல்லாமல் ரசம் மீன் குழம்பு அப்படின்னே சாப்பிட்டு முடிச்சிடலாம். அதுதான் சிறந்தது. பொதுவாகவே அசைவம் சாப்பிடும்போது காய்கறிகளை தவிர்த்து விடுவது நல்லது. இதையும் அதையும் போட்டு குழப்பக்கூடாது. காய்கறிகளை சாப்பிடும்போது முட்டை கூட சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது, முட்டை கூட சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. வெறும் வெஜிடேரியன், வெறும் நான் வெஜிடேரியன் இப்படி இருந்துங்க. இதை சாப்பிடும்போது அதையும், அதை சாப்பிடும்போது இதையும் சாப்பிடுவது என்பது வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவு. கடல் மீன்களை சாப்பிட பழகி கொண்டவர்கள் ஏரி மீன்களை சாப்பிடும்போது உடல் அரிப்பு ஏற்படுகிறது. ஏரி மீன்களை சாப்பிட்டு கொண்டவர்கள் குளத்து மீன்களை சாப்பிடும்போது உடல் அரிப்பு ஏற்படுகிறது. இந்த மீன்லேயே வந்து நான் இல்லைங்க, கோழியில் வந்த மாதிரி வளர்ப்பு மீன்களா வேண்டாம் ஐயா வேண்டாம். கோழியை விட மோசமாக போச்சுங்கய்யா. 30 நாளில் வந்து மீனை வளர்க்குறான், இவ்வளோ பெரிய கெண்ட மீனை. ஒரு கெண்ட மீன் அவ்வளோ பெருசு வளரணும்னா 1 வருஷம் ஆகும் ஐயா, 1 வருஷம் ஆகும். இவன் 1 மாதத்தில் வளர்த்துறான், அதுக்கும் ஸ்டெராய்டு கொடுக்குறான், அதுக்கும் ரசாயனம் கலந்த உணவுகள். அவன் போடுற உணவெல்லாம் பார்த்தோம்னா நம்ம டேரடியாக சாப்பிட்டோம்னா செத்து போயிடுவோம். மீன் அதனுடைய இறப்பையில் போட்டு ஏதோ போட்டு வாழ்ந்து நமக்கு வருது, அதை சாகடிச்சு நம்ம சாப்பிட்றோம். இந்த மீன்களை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். வளர்ப்பு மீன்கள் என்பது வேண்டாம். பொதுவாகவே இயற்கையாக நமக்கு சில உணவுகள் கிடைத்து கொண்டிருந்தது. அந்த இயற்கையாக கிடைத்து கொண்ட உணவுகளை இவனுடைய வியாபாரத்திற்காக அதிகமான மக்கள் தொகை வந்துவிட்டார்கள், இவர்களுக்கு உணவு தேவைப்படுகிறது என்பதற்காக செயற்கையான ரசாயனங்களை போட்டு சில பொருள்களை உருவாக்கி இப்படி வளர்ப்பு மீன்கள், வளர்ப்பு கோழிகள், வளர்ப்பு ஆடுகள் என்று வந்துவிட்டார்கள். கடைசியில் வளர்ப்பு மனுஷன் வந்துடுவான், யாருக்கும் கல்யாணம் கூட நடக்காது, பார்த்துங்க. அதனால் மீன் என்றால் நேரடியாக
கடல்களில் வளரக்கூடிய மீன்கள், ஆறுகளில் கிடைக்கக்கூடிய மீன்கள், குளங்களில் கிடைக்கக்கூடிய மீன்கள், ஏரிகளில் கிடைக்கக்கூடிய மீன்கள், இவைகள் தான் மீன்கள். வளர்ப்பு மீன்கள் என்பது விஷம் கலந்த உணவுகளே. வளர்ப்பு மீன்கள் விஷம் கலந்த உணவுகளே, தவிர்த்து விடுவோம். நல்ல மீன்களை சாப்பிடுவோம். நல்ல சத்துக்கள் இருக்கிறது. முட்டு வலியெல்லாம் போக்குறதுக்கு அருமையான சத்து இருக்கிறது. அதில் ரத்தம் விருத்தியாவதற்கு அருமையான சத்து இருக்கிறது, தவறே இல்லை. அதனால் மீன்களை பொறுத்த வரைக்கும் நாம் வளர்ப்பு மீன்களை தவிர்த்து விட்டு நல்ல மீன்களை சாப்பிட பழகிக்கொள்வோம்.